காலத்தால் தமிழகத்திற்கு தேவைப்படுகின்ற ஒரு அருமையான கட்டுரை தொகுப்பினை வழங்கியிருக்கின்ற என் அன்பிற்குரிய நண்பர், என் கல்லூரி தோழர், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் ராமகிருஷ்ண ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, ஆர் எஸ் எஸ் பற்றிய புத்தகங்கள், மதவெறியை பற்றிய சிந்தனை தொகுப்புகள், இந்திய ஜனநாயகத்திற்கு இருக்கின்ற சவால்கள், மதச்சார்பற்ற அரசிற்கு இருக்கின்ற நெருக்கடிகள், இவற்றை பற்றியெல்லாம் ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்கின்றன, வந்து கொண்டிருக்கின்றன, இனிமேலும் வரும். சமூக ஊடகங்களிலே நல்ல சிந்தனையாளர்கள் அதிகம் வெளியே அறியப்படவில்லை என்று சொன்னாலும் கூட, சில நேரங்களிலே சந்தர்ப்பங்களிலே பார்க்கின்ற போது இப்படிப்பட்ட சிந்தனைகளும் எழுதுகின்றவர்கள் இருக்கிறார்களே என்று வியக்கக்கூடிய அளவிற்கு இன்னும் மனச்சாட்சி உள்ள இந்தியர்களும் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எமர்சன் சொல்லுகிறார், வரலாற்றை மக்கள் மறந்து கொண்டே இருப்பார்கள், வரலாற்று ஆசிரியருடைய கடமை அவர்களுக்கு அதை மீண்டும் மீண்டும் நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே எத்தனை புத்தகங்கள் வந்தாலும் அந்த புத்தகங்கள் செய்ய வேண்டிய பணிகள் தீர்ந்து வருவதில்லை. இந்த ஜெனரேஷன் வந்து இஸ் ஜஸ்ட் வந்து எவ்ரிதிங் இட் ஜஸ்ட் வான்ஸ் ஆன் எ பிரசிங் ஆஃப் தி பட்டன். ஒரு சேனலை 2 நிமிடத்திற்கு கூட மேல கூட பார்ப்பதற்கு அவனுக்கு பொறுமை இல்லை. ஆனால் இதை கொடுத்துறதுக்கு தொகுப்பு இருக்கிறதாலதான் அவ்வளவும் தத்துவங்கள், அவ்வளவும் கருத்துக்கள், அவ்வளவும் புள்ளி விவரங்கள், அவ்வளவும் மேற்கோள்கள். இதை வந்து எங்களை போர்ந்து ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசப்போகின்றவர்கள், கருத்து பங்குபெறக்கூடியவர்கள், எங்களுக்கு ஆதாரங்களை வேண்டும் என்று தேடக்கூடியவர்கள், எங்களுக்கு தகவல்கள் வேண்டும் என்று தேடக்கூடியவர்கள், நிச்சயமாக அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக், அதை பயன்படுத்த முடியும். நக்கீரன் கோபால் அவர்களை நான் ஒரு முறை பாராட்டுவேன். இன்னைக்கு இதை போன்ற புத்தகங்களை போடுவதற்கு பாரதி புத்தியாலயா, நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அப்ளிகேஷன்ஸ் வர்றதில்லை. ஆனா நக்கீரன் வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் காத்திருக்கிறவங்க, பஸ் ஸ்டாண்ட்ல காத்திருக்கிறவங்க, வாரந்தோறும் படிக்கிற குடும்ப பெண்கள் எல்லோரும் வாங்கி படிக்கின்ற போது மகாத்மா மண்ணில் மதவெறி என்கிற செய்தி ஒவ்வொரு குடும்பத்தையும் சேர்ந்து அடைகிறது, ஒவ்வொரு இளைஞரும் சொல்லும். அந்த வகையில்தான் நண்பர் கோபால் அவர்களுக்கு ஒரு முழுமையான பாராட்டு. புத்தகத்தை பத்தி நான் முழுமையா படிச்சுட்டேன், அதுக்கு நான் சொன்னேன் நல்லா எழுதியிருக்கேன் ராமகிருஷ்ணன், இப்படி ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டிருக்கிறோம். நான் மாணவர் காங்கிரஸ்ல ரொம்ப ஆக்டிவ் ஒர்க்கர், நான் சட்டக்கல்லூரி மாணவர் பேரவையினுடைய செயலாளர், தேர்தலில் நின்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலமுடிஜான எதிர்த்து நின்ன அவர், அப்போ எஸ்எஃப்ஐ நம்முடைய ஹிந்து ராம், இவரெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவா எஸ்எஃப்ஐ ஒர்க்கர்ஸ், நாங்கள் வந்து மாணவர் காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ். அப்போ எங்க ரெண்டுக்குள்ள வந்து பெரிய கருத்தியல் மோதல்கள், ஆனாலும் கூட கொள்கை சார்ந்த மரியாதையும் மதிப்பும் நாங்கள் 2 பேரும் 50 ஆண்டுகளாக தொடர்ந்து அதை வந்து நாங்கள் அந்த கல்லூரி நாட்களை நினைக்கின்ற போது எனக்கு இந்த எஸ்எஃப்ஐ தோழர்களை நான் மனமாற பாராட்ட கடன்பட்டேன். அப்பொழுது கல்லூரிக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் அரசியல் வயப்பட்டவர்கள். சட்டக்கல்லூரியினுடைய வளாகத்திற்குள்ளே நீங்கள் வந்தால் ஒவ்வொரு மாணவனையும் ஒரு அரசியல் அடையாளத்தோடு தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த 50-55 ஆண்டுகளுக்கு பிறகு நான் திரும்ப பார்க்கின்ற போது அதை போன்ற ஒரு உணர்வு மாணவ சமூகத்திலே இல்லை, இளைஞர்கள் மத்தியிலே இல்லை என்பது ஒரு பெரிய கவலை. சமூகத்தை பற்றி நிறைய கவலைப்பட வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். நேற்று வந்து அமர்த்யா சென் அவர்கள் பேசியிருக்கிறார், அட் திஸ் ஜங்ஷர் த நேஷன் ஷுட் ஒரி அபவுட் எ சிச்சுவேஷன் தட் த கொலாப்ஸ் ஆஃப் தி டோட்டல் நேஷன் என்று சொல்லுகிறார். மொத்தமாக நாடே தன்னுடைய கட்டுக்குலைப்பை இழந்து விடுங்கிற அபாயத்தில் இருக்கிறது என்று நோபல் பரிசு பெற்ற ஒரு அறிஞர், அவர் இட் டசன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் இன் ரிட்டர்ன். அங்கேதான் இந்த புத்தகத்தினுடைய தேவை அதிகப்படுகிறது. இதுல வந்து 25 கட்டுரை, அதை முழுமையாக விளக்கி சொல்வதற்கான கால அவகாசம் இல்லை. தயவு செய்து நீங்க எல்லோரும் வாங்கி படிக்கணும். அதாவது ஒரு நம்ம எப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மளை வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை வந்து அந்த நூல்ல நம்ம பார்த்து தோழர் பி ராமமூர்த்தியை பற்றி எழுதுகிறார். பி ராமமூர்த்திக்கும் தந்தை பெரியாருக்கும் நடந்த உரையாடலை பற்றி எழுதுகிறார். பிராமணியத்தை பற்றி எழுதுகிறார், இந்துத்துவாவை பற்றி எழுதுகிறார், சனாதனத்தை பற்றி எழுதுகிறார். இதெல்லாம் எழுதிட்டு இதுல எந்த கோர்த்து முக்கியம்னா, பி ராமமூர்த்தி இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு பிராமணியத்தை பற்றி எழுதுகிறவர் 2 பிராமண அடையாளங்களை எழுதுகிறார். இங்கேதான் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க நாம் பிராமணர்களை எதிர்க்கிறோம் என்று நினைக்கிறார்கள். நாம் பிராமணர்களை எதிர்க்கவில்லை, பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம். இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு அசுலா, நான் 2 கிட்ட நான் தூர வரணும்னு நினைச்சேன். அவர் கேட்கிறார், இவ்வளவு பெரிய சொத்தை விட்டுட்டு வந்துட்டீங்களா,
பூனில் அத்துப்பட்டு வந்துட்டீங்களா, எப்படி முடியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம் சொல்கிறார். நான் வாழ்க்கையில இரண்டை எதிர்த்து போராட வேண்டும் என்று நினைத்தேன். ஒன்று, தனியார் கையிலே குவிந்திருக்கக்கூடிய தேவையற்ற செல்வம். இரண்டாவது, சாதியால் பிற்படுத்தப்பட்ட சாதி வழி ஆதிக்கம். இது ரெண்டையும் திறப்பதற்கு எனக்கு என்ன வழி, சொல்வதற்கு வழி? அதுக்காக தான் என் சொத்து வேண்டான்னு சொன்னேன், என் ஜாதி வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றேன். அதை படிக்கணும். அதே போல இந்து மதம் என்பது ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்துருமா? அதுல எத்தனை முறையான வழிபாடுகள் இருக்கின்றன, எத்தனை விதமான குலவேதங்கள் இருக்கின்றன, எத்தனை விதமான மரங்கள் இருக்கின்றன. நம்முடைய இந்து மதம் என்று சொல்லக்கூடிய சமூகங்களில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் போட்டுக் கொள்ளக்கூடிய தாலிகளை எடுத்து நீங்கள் பாருங்க, எத்தனை வகையான தாலிகள் இருக்கிறது என்று தெரியும். இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், எப்படி நம்முடைய தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்கள் வந்து பேச்சு ஒன்றும் செயல் ஒன்றும் இல்லை, அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நம்பினார்கள், நம்பியதை சொன்னார்கள், சொன்னதை செய்தார்கள். நம்ம கோபால் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பற்றி சொன்னார். எங்களுடைய சீனியர் லாயர் அவர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. பேசிக்கொண்டே போகும்போது சில நீதிபதிகள் சில இடங்களிலே தவறுகள் செய்கிறார்கள், காசு வாங்குகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா ஒன்று மட்டும் நான் சொல்றேன், அப்படி காசு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா காசு வாங்கிட்டு ஒரு குற்றவாளியை விடுதலை பண்ணுங்க, ஆனா காசு வாங்கிட்டு ஒரு நிரபராதியை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து வாட் ஹேப்பன் டு ஸ்டெல்லபர், இன்னைக்கு வந்து அந்த அண்ணா வந்து நடத்தி இருக்கிற போராட்டம், இந்த ஜாஃபரியினுடைய அந்த சம்பவம் நடந்த நேரத்தை நீங்க வந்து படிச்சீங்கன்னா, ஒரு அந்த குல்பர்கா காலனியில வந்து வீடை சுற்றி வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து பெரிய தீப்பந்தங்களோடு நின்று கொண்டு குழந்தைகள் பெண்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. பெரிய கேஸ் சிலிண்டரை தூக்கி அந்த தீயை பற்ற வைத்து உள்ளே எரிகிறார்கள். இவர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒவ்வொரு அமைச்சரையாக தொலைபேசியில் அழைக்கிறார், ஹோம் செக்ரட்டரி அழைக்கிறார், சீஃப் செக்ரட்டரி அழைக்கிறார், டிஜிபி அழைக்கிறார், சிஎம் ஆபீஸை தொடர்பு கொள்கிறார். நேரம் ஆக ஆக கூட்டம் கூடிக்கொண்டிருக்கிறது, கும்பல் கூடிக்கொண்டிருக்கிறது, ரவுடித்தனம் கூடிக்கொண்டிருக்கிறது, வீடு முழுவதும் தொகை. கடைசியில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்களெல்லாம் சென்று கூப்பிடுவதை விட நேரடியாக இந்த கும்பல் காலில் இருந்து கெஞ்சலாம் என்று வெளியே வருகிறார். கும்பல் இவரை வெளியே வந்த உடனே இவரை வந்து இவருடைய அடையாளமே தெரியாமல் இவரை வெட்டி சிதைத்து எரித்து அந்த பாடி இன்னும் கிடைக்கல. இதை ஒரு மனைவி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மனைவிக்கு எப்படி இருக்கணும், 69 பேர் என்று சொல்லுகிறார்கள். அரசாங்கத்தினுடைய புள்ளியவர் வந்து 39 என்று சொல்லுகிறது. ஒரு குடும்பத்திற்குள்ள இந்த பெண்மணி வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுகின்ற போது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் இருக்கின்ற அந்த வாசகங்கள் எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு அதிகாரிகள் தப்பு செய்தால் அதற்கு அரசியல் தலைமை எப்படி பொறுப்பாகும் என்று உச்ச நீதிமன்றம் கேட்கிறது. அதற்கு முதலமைச்சர் என்ன செய்வார், அதற்கு அமைச்சர்கள் என்ன செய்வார்கள்? எனக்கு விளங்குகிறது, ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடக்கு, அதில் 4 பேர் இறந்து போகிறார்கள், அதில் வந்து முதலமைச்சருக்கு பொறுப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 3000 பேர் மரணிக்கின்ற போது, தெருவெல்லாம் இரத்த ஆறு ஓடுகின்ற போது, வயிற்றில் இருக்கிற நிறைமாத குழந்தையை வயிற்றை பிளந்து வெளியே எடுத்து எரிகின்ற போது ஒரு அரசியல் தலைமைக்கு பொறுப்பு இல்லை என்று சொன்னால் அது என்ன ஜனநாயகம் என்கிற கேள்வி உச்ச நீதிமன்றம் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. அதை கூட நண்பர் ராமகிருஷ்ணன் அவர்கள் நீதித்துறையிலே ஊடுருவல் என்கிற தலைப்பிலே அதையும் தொட்டு சென்றிருக்கிறார். எங்களுடைய தலைமுறைக்கு இருக்கின்ற சவால்களை விட SFI சார்ந்த இளைஞர்களுக்கு இருக்கின்ற சவால்கள் உங்கள் காலத்திலே மிகப்பெரிய சவால். எங்கள் கையிலே கொடுத்த இந்தியாவிலே மத நல்லிணக்கம் இருந்தது. எங்கள் கையிலே கொடுத்த இந்தியாவிலே உச்ச நீதிமன்றம், பாராளுமன்றம், தேர்தல் ஆணையம் இவைகளெல்லாம் நடுநிலையோடு செயல்பட்டன. அவசர கால நிலை என்று சொல்லி ஒரு தவறு நேர்ந்த நேரத்திலும் கூட மீண்டும் அதை தூக்கி நிறுத்தக்கூடிய தகுதியும் தைரியமும் தான் செய்த தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கின்ற ஒரு தலைமையினுடைய துணிவும் எங்கள் காலத்திலே இருந்தன. அவை எதுவுமே இல்லை என்பதுதான் இந்த புத்தகம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற செய்தி. அதை எப்படி எதிர்கொள்ள போறோம்? நான் ரொம்ப தோழர் காமரேட் பாலகிருஷ்ணன் சொன்னேன், வர 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 எனக்கு வந்து மிகவும் பயமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது, இதையெல்லாம் எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு. அதுக்கு ராமகிருஷ்ணன் சொல்றார், நிச்சயமாக பொழுது பிடிக்கும், அருமம் இங்கு அபர்மம் இங்கு நிச்சயமாக வெற்றி பெறாது. ஆகவே அதை போன்ற ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற நூலாக, பல தகவல்களை தரவுகளை தருகின்ற நூலாக, இளைஞர்களுக்கு குறிப்பாக பல கடந்த கால சம்பவங்களில் உள்ள சுவராசியமான தகவல்களை, எப்படி இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து போராடினார்கள் என்கிற தகவல்,
ஒரே தூக்குவரத்தில் இன்னைக்கு அயோத்தி இருக்குல்ல, இன்னைக்கு அயோத்தி இவ்வளவு பெரிய ஒரு பிரிவினைக்கான மூலக்கூறாக மாறி இருக்கிறது. அந்த அயோத்தியிலே, அந்த அயோத்தியை வெள்ளையரை எதிர்த்து போராடிய ஒரு முசல்மானும் ஒரு இந்துவும் ஒரே மரத்திலே தூக்கு போட்டிருக்கின்ற வரலாற்றை இங்கு பதிவு செய்திருக்கிறார். அதையெல்லாம் படித்தால்தான் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திலே எல்லோருடைய பங்கு எப்படி இருந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். அவசியம் வாங்கி படியுங்கள். அவருக்கு பாராட்டு. ஒரு அருமையான புத்தகத்தை வெளியிட்டு கொடுத்த நண்பர் நக்கிரன் கோபால் அவர்களுக்கு பாராட்டு. உங்கள் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்து.